பதினோராம் மாதம் வாக்குத்தத்தமாக நீ ஆயத்தப்படு. எடுத்த ஒருவர்கள் வாசிங்க எசேக்கியல் 38 எசேக்கியல் 38 ஏழாம் வசனம். நீ ஆயத்தப்படு. முதல் காரியம் என் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்றால், தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை என் குடும்பமாய் நான் செய்கிறேன் நல்லது, ஆனாலும் நாம் சாப்பிடுகிறோம் என்றால், நாம் உடுத்தி கொள்கிறோம் என்றால், தனிப்பட்ட காரியங்களை தான் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல பரலோகத்தின் வல்ல ஆவியானவரும் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவருக்காய் யார் சாமக்காரனா இருக்கிறார்? ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் ஒருவனை எடுத்து பயன்படுத்துவார். சாமக்காரனாய், ஜாமக்காரியாய், ஆண்டவருக்கான காவல் காக்கிறவனாய், அவர்கள் பாதுகாக்கிற நேரங்களிலே அந்த குடும்பங்கள் காக்கப்படுகிறதா இருக்கிறது, சபை காக்கப்படுகிறதா இருக்கிறது, தேசம் காக்கப்படுகிறதா இருக்கிறது. வரப்போகிற அழிவு நின்று தப்பு வைக்கும்படியாக ஜாமக்காரனுடைய வேலை, சத்துரு வந்து களைகளை விதைக்க கூடாது என்று சொல்லி அவன் அந்த வயலா இருக்கட்டும், தன்னை நம்பி கொடுத்த பொறுப்பாய் இருக்கட்டும், அவன் அதை பாதுகாக்கிறவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்ததான உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்பு. இந்த பொறுப்புல நீ எவ்வளவு உண்மை உள்ளவனாய் இருக்கிறாய்? என் வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு, என் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. என் மனைவியோடு பிரச்சனை, என் கணவனோடு பிரச்சனை, என் பிள்ளைகளுக்குள்ளாய் பிரச்சனை, என் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. 10 நீ எப்படி கடந்தாய் என்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. முடிந்தது முடிந்தது, அதை கயிறு கட்டி கூட என்னால் இழுக்க முடியாது. ஆனால் நான் நடந்து போக போகிற பாதைகள், எனக்கு எதிராக வைத்திருக்கிறதான என் ஆண்டவருடைய இருக்கிறதான நாட்களிலே என் ஆண்டவர் என்னை எதற்காய் ஆயத்தப்படுத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, மகனே மகளே, மற்றவர்களை குறித்து நீ கவலைப்படாத, நீ ப்ரிப்பேர் ஆ. ஏனென்றால் நீ ஆயத்தப்படுவாய் என்றால் உன்னை கொண்டு நான் குடும்பங்களை அசைப்பேன், உன்னை கொண்டு நான் ராஜ்யங்களை அசைப்பேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். அடுத்த காரியம் சொல்லுகிறது, நீ முதல்ல நீ ப்ரிப்பேர் ஆயிடு. நான் ரெடி ஆகாம நான் என் பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாது. ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, நம்ம சண்டைக்கு போனோம்னா முதலாவது நான் ஆயத்தமாகணும், நான் பிளான் போட்டிருக்கணும், இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று. பிள்ளைகள் வந்து என் பாதத்தில் அமருகிறதான நேரத்தில் அங்கே கட்டளைகள் வெளிப்படுவது போல என் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே இந்த 11 எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிற என் தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உனக்கான எதிர்காலங்களை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ ஆயத்தப்பட்ட பிற்பாடு அப்படியே இருக்க கூடாது, உன்னோடு கூடின உன் கூட யாரெல்லாம் கூடி இருக்கிறார்களோ, உன் மனைவி இருப்பார், உன் பிள்ளைகள் இருப்பார்கள், உன்னை பெற்ற தாய் தகப்பன் இருப்பார்கள், உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறதான உன் நண்பர்கள் இருப்பார்கள், உன்னோடு பழகினவர்கள் இருப்பார்கள், உனக்கு அறிமுகமானவர்கள் இருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய சனமே, ஒரு யுத்தம் இருக்கிறது, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். நான் கவலையற்று இருப்பேன் என்றால் என் ஆண்டவர் கொண்டு வருகிறதான தண்டனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அன்பு தேவனுடைய சனமே, மழை பெய்யுது உண்மை, ஆனா வேலைக்கு போகாம இருக்கிறோமா? நமக்கு தேவையான காரியங்களை பார்க்காமல் இருக்கிறோமா? ஆண்டவர் சில நேரங்களிலே ஆபிரகாமை சோதித்தது போல சில காலங்களில் நம்மை அவர் சோதிப்பார். என் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? என் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சில நேரங்களில் பலவீனங்கள், ரைட், சில நேரங்களில் முடியாத சூழ்நிலைகள், சில நேரங்கள் தூரங்கள், பரவாயில்ல. ஆனாலும் எனக்கு எல்லாம் திராணி இருக்கிறதான நேரத்தில் என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் என் ஆண்டவருடைய திட்டங்கள் எனக்கு தெரியப்பட மாட்டாது. ஏனென்றால் தானியேல் ஜெபம் பண்ணின தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது. என் அன்பு தேவனுடைய சனமே, நீ ஆண்டவரை ஆராதனை நேரத்தில் ஆராதித்த பொழுது என் ஆண்டவருடைய கட்டளைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். வெளிப்படுத்தி கொடுத்த தேவன் ஆண்டவரே, அந்த கட்டளைகள் எனக்கு கட்டளைகளாய் இருக்கக்கூடாது, அந்த பிரமாணங்களாய் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையிலே அதை நான் அப்பியாசப்படுத்துகிறவனாய் இருக்கணும். எனக்கு முன்பாக சாப்பாடு இருக்கு, அதை நான் தான் எடுத்து சாப்பிட வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் எனக்கு செய்வார்கள் என்றால் நாளொன்று வரும்போது என்ன ஆகும்னா ஒன்று சாப்பாடு கெட்டு போயிடும். அதே போலதான் வெயில் ஏறுகிறதான நேரத்திலே மன்னா உருகி போகும். ஆண்டவர் என்னை நம்பி கொடுக்கிறதான மன்னாவை, வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில நான் பயன்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும்.
ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நீ ஆயத்தப்படு. அப்போ இவ்வளவு நாளே ஆண்டவர் விட்டுட்டாரு, நீ குழந்தையா இருந்தப்பா நான் உன மன்னிச்சிட்டேன், நான் காணாதவரை போல இருந்தேன், ஆனா இன்றைக்கு இந்த குதிரை ஆண்டவருக்கு வேண்டும், இன்றைக்கு இந்த மகன் ஆண்டவருக்கு வேண்டும். அப்ப என்னை ஆண்டவர் என்னை சீர்தூக்கி பார்க்கிறதான நேரத்துல என்னிடத்துல கோபங்கள் இருக்கக்கூடாது, என்னிடத்துல மூர்க்கங்கள் இருக்கக்கூடாது, என்னிடத்துல அன்பு திரளாய் பெருகி இருக்கணுமே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி. அன்பு தேவனுடைய சனமே, எத்தனை கோபமான சூழ்நிலைகள் வந்தாலும் அங்க அன்பை ஒளிர விட்டு பாருங்க. அந்த குடும்பத்திற்குள்ளாய் பரலோகத்தை பார்க்க முடியும், அந்த சபைக்குள்ளாய் பரலோகத்தை பார்க்க முடியும், அந்த சூழலுக்குள்ளாய் பரலோகத்தை பார்க்க முடியும். ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் என் குடும்பத்திற்குள்ளாய் நான் நரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், அக்கினி சூளையை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு. ஏனென்றால் நான் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. நான் கோபப்படுவேன் என்றால் எனக்கு பின்பாக வருகிற சேனைகள் என்னதான் பார்க்கும். ஏன் இவர் கோபப்படுகிறார்? ஒரு சேனை என்பது ஒரு குடும்பம், ஒரு சேனை என்பது ஒரு சபை. அப்போ முன்பாக நடக்கிற நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? என் நிமித்தமாய் என் குடும்பம் கவிழ்க்கப்பட்டு போய்விடக்கூடாது, என்னோடு கூடின கூட்டங்கள் கவிழ்க்கப்பட்டு போய் விடக்கூடாது, என் அன்பு பிள்ளைகள், என் தகப்பன் எப்பொழுது வருவார், என் தாய் எனக்காக என்ன செய்வாங்கன்னு அவங்க என்னிடத்தில் எதிர்பார்த்து வருவார்களே. சபையும் சபைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிற மனவாட்டி, மணவாளன் எதை கொடுப்பார் என்று சொல்லி, ஆண்டவர் எப்படி சபைக்கு மணவாளனா இருக்கிறாரோ, அன்பு தேவனுடைய சனமே, உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த பொறுப்புல நீயும் உண்மையா இருப்பாய் என்றால் உன்மேலே ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. அடுத்தது நீ, ஆண்டவர் வேற யாரையும் சூஸ் பண்ண மாட்டார், நீ, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், நீதான் உத்தரவாதி. உன்னை நம்பி கர்த்தர் ஒரு மகளை கொடுத்திருக்கிறார் என்றால் திருமணம் செய்தாயே, நீதான் உத்தரவாதி. உன்னை நம்பி அப்பாவை அம்மாவை நம்பி பிள்ளைகளை கொடுத்தார்கள் என்றால் அந்த பெற்றோர் தான் அந்த பிள்ளைகளுக்கு உத்தரவாதிகள். அந்த பிள்ளைகள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஆயத்தப்படணும். நான் ஆயத்தப்பட்டேன் என்றால் என் சரீரம் ஆயத்தப்படும், என் சரீரம் ஆயத்தப்படும் என்றால் என் பிள்ளைகள் ஆயத்தப்படுவார்கள். நான் தான் அவர்களுக்கு காவலாளியாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது வாசிங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 59:4 சங்கீதம் 59:4 என்னிடத்தில் அக்கிரமையாண்ட தப்பு எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் குறைவற்றவனா இருக்கிற நேரத்தில் தான், நீ குறைவற்ற இருக்கும் பொழுது நீ நிறைவா இருக்கிறாய், உன்னில் இருக்கிற நிறைவுகளை உலகம் பார்க்கிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறாங்க. அப்போ உனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வருகிறது என்றார், உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால், உன்னை நோக பேசுகிறார்கள் என்றால், உன்னிலே அநேக நற்குணங்கள் இருக்கிறது. நீ ஒரு மரமாய் இருப்பாய் என்றால் உன்னிலே ஆவிக்குரிய கனிகள் அழகாய் இருக்கிறது. அதை பார்த்து சகிக்க முடியாதவர்கள் யுத்தத்துக்கு வருவாங்க. சில நேரங்களில் குடும்பம் இருக்கும், குடும்பம் இருக்கிறதான நேரத்தில் தேவையில்லாத சண்டைகள் வருகிறது என்றால் அன்பு தேவனுடைய சனமே, நான் ஆயத்தப்படணும். ஏன் என்றால் என் நிமித்தமாய் என் குடும்பத்தின் கனிகள் பழுதற்று போகக்கூடாது. கனிகள் என்று சொல்லுகிறதான நேரத்தில் உன் பிள்ளைகள் தான் உன் கனிகள். அன்பு தேவனுடைய சனமே, இந்த கனிகள் பழுதற்று, இந்த கனிகளை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் என் குடும்பத்திற்குள்ளாய் யுத்தம் செய்கிறவனாய் அல்ல, வெளியிலிருந்து வருகிற யுத்தத்திற்கு என் குடும்பத்தை காப்பாற்றுகிறதான ஒரு மோசேயாய், ஒரு காலேபாய், ஒரு யோசுவாவாய், ஒரு தாவீதாய் நான் அங்கே இருக்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, என்கிட்ட தப்பு எதுவும் இல்லை, எல்லாருக்கும் நான் நன்மை தான் செஞ்சேன், ஆனால் நன்மை செய்த எனக்கு தான் தேடி தேடி வந்து யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் என் ஆண்டவர் உன்னை யுத்த குதிரையாய் நிற்க வைக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் உன்னை பழக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் இந்த 10 நீ கடந்து போனது இப்படிதான். உன் மனசை கேட்டுப்பார், ஆண்டவரே நான் தப்பு செய்யல, ஆனால் எவ்வளவு யுத்தங்கள் ஆண்டவரே. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பார். ஆண்டவரே என்னால முடியாது, என் சுயபலத்தினால முடியாது, ஆனா நீங்க எனக்காய் விழித்துக் கொள்ளுவீர் என்றால் அப்பா
உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகள் விழித்திருப்பார்கள் என்றால் பரலோகம் விழித்திருக்கிறது, பரலோகத்தின் ஆசீர்வாதம் இங்கே இறங்கி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 21:31 அழகாக சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆண்டவர் ஆயத்தமாக்கிட்டாரு 10 மாசம். இந்த 11 மாதம் ப்ரிப்பரேஷன்ஸ், 12 மாதம் என் ஆண்டவர் உனக்குள்ளாய் வருகிறதான நேரத்தில் கானானுக்குள்ளாய் ஆண்டவர் உன்னை கொண்டு சேர்ப்பார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது வாசிங்க, மத்தேயு 22 அதிகாரம், மத்தேயு 22 அதிகாரம் 8 வசனம். மத்தேயு 22:8, அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து எப்படி இருக்கு? ஆயத்தமா இருக்கு. 10 மாசம் களைச்சு போயிட்டோம், 11வது மாசம் கல்யாண விருந்து ஆண்டவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டது அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டது எவ்வளவு பேர் தான்? சிலர். இன்விடேஷன்ஸ் எல்லாருக்குமே எடுத்து போச்சு, ஆனா காலையில மழை அவ்வளோ இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு காரணம் வேணும், மழை தண்ணி. அன்பு தேவனுடைய சனமே, அசாதாரண நேரங்களில் அசாதாரண காரியங்களை செய்கிற பெனாயாவை தான் ஆண்டவரின் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நீ களைச்சிட்டு போய் வருவேன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். வார்த்தை என்கிற மன்னாவை என் ஆண்டவர் விருந்தாக, ஆண்டவர் உனக்கு விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அந்த பாத்திரங்கள் தகுதி இல்லாதபடிக்கு என் ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டது. என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த பாத்திரம் இந்த மாதத்தில் பயன்பட வேண்டும் என்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ள பாத்திரங்கள். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் அந்த பாத்திரங்கள் அபாத்திரமாய் போனது. ஏன் என்றால் அந்த பாத்திரங்கள் சொல்லும், நைட்டு மழை லேட்டா வந்த, நைட்டு தூங்கல, கரண்ட்ல, அநேக காரியங்களை தேடுவாங்க. ஆனால் என் ஆண்டவருடைய சமூகத்தை தேடாதபடிக்கு நீ காரணங்களை தேடிக்கொண்டிருப்பாய் என்றால் இந்த 11 மாதம் முழுவதும் நீ காரணங்களை தேடணும் தான். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, இதுதான் ரகசியம். அங்கே வேதம் சொல்லுகிறபடியாக எனக்காக என் ஆண்டவர் கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 10 மாதங்கள் என் ஆண்டவரை விட்டு நான் தூரமா போயிட்டேன். ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை நான் சபைக்கு வருவேன், காணிக்க கொடுப்பேன், தசம பாகம் கொடுப்பேன், ஆனால் என் வீட்டிற்கு நான் நல்லவன் இல்லை, என் பிள்ளைகளுக்கு நான் நல்லவன் இல்லை. ஆனா இந்த நாள் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து என்னோடு அவர் பேசுகிறார் என்றால் போதும், நீ எனக்கு வேணும். உன்னில் இருக்கிறதான அழுக்குகளை ஆண்டவர் சுத்தம் செய்து உன்னை ஜொலிக்கிறதான ஒரு நட்சத்திரமாய் உன் குடும்பத்திற்குள்ள ஆண்டவர் ஜொலிக்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் சொன்னது சொன்னதுதான், அவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யாத்ராகமம் 34 அதிகாரம், யாத்ராகமம் 34 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. விடியற் காலத்துல நன்றாக கவனிங்க, விடியற், உனக்கான விடியற் வர வேண்டும் என்றால், உனக்கான விடியல்கள் வர வேண்டும் என்றால், உனக்கான காலங்கள் வர வேண்டும் என்றால் நீ ஆயத்தப்படணும். எப்ப தெரியுமா? டயர்டாகும் போது அல்ல, ஏன்னா நைட்டு வேலைலாம் முடிச்சு நம்ம டயர்டாக வருவோம், அப்போ உன்னால் போய் யுத்தம் பண்ண முடியாது. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து என்ன ப்ரிப்ரேஷன்ஸ், நாளைய தினத்துக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என் சபைக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன புத்திமதிகளை சொல்ல வேண்டும், என் வீட்டிற்கு என்ன தேவை இருக்குது, இதையெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஃப்ரெஷ் மைண்டோட எந்த காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவா. எந்த சிந்தையினால் நீ செய்து கொண்டிருக்கிறாய்? நல் மனதோடு செய்கிறாயா, தீய சிந்தைகளோடு செய்கிறாயா? என் பிள்ளைகளுக்கு ஏன் நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரப்பட்டு நான் செய்யக்கூடாது. முழு மனதோடு, இது என் கர்ப்ப பிறப்பு, இது என் இரத்தத்தின் இரத்தம் அல்லவா என்று சொல்லி, என் இரத்தத்திற்காக பரிதபிக்கிறவனாய், என் இரத்தத்திற்காக நான் காரியங்களை செய்கிறவனாய் இருப்பேன் என்றால் ஆண்டவர் என்னில் பிரியப்படுவார், ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துவார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, விடியற் காலத்தில்
நீ நன்றாக கவனிங்க நீ நீங்கள் அல்ல நீ அப்போ நான் சாமக்காரனா இருக்க வேண்டும் என்றால் தூக்கம் இருக்காது எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மாவை கேட்டா சொல்லுவாங்க அப்பா சில நேரம் டயர்டா தூங்கிடுவாங்க ஆனா இந்த பிள்ளைக்கு சரியான நேரத்துல அதற்கு பால் ஊட்டணும்னு சொன்னா அந்த எத்தனை வேதனை இருந்தாலும் சரி அந்த தாய் தன் பிள்ளைக்காய் விழித்திருப்பார் இதுதான் கரிசனை ஆனா பிள்ளை வளர்ந்த உடனே கரிசனைகள் மாறி விடுகிறது அப்படி அல்ல என் ஆண்டவருடைய சபை என்பது எப்படி ஒரு குழந்தையை நான் பராமரிக்கிறேனோ என் தேவனுடைய சமூகமும் அது ஒரு குழந்தையை போன்றது அது கள்ளங்கப்படு இல்லாதது நீ வந்து ஆண்டவரே என்ன மன்னியோனு சொல்லி பார் மன்னிச்சிருவார் இதுதான் தேவனுடைய சமூகம் அப்ப அந்த குழந்தையை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என் தேவனுடைய சமூகத்தை என்னை நம்பி ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வல்ல தேவ ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் எப்பொழுதெல்லாம் என்னை எழுப்புகிறாரோ நான் எழுந்திருக்க வேண்டும் கல்விமானை போல் என் செவியவர் திறப்பார் நான் தடுக்க கூடாது கல்விமானின் நாவை கொடுப்பார் ஆண்டவரே நான் சிறு பிள்ளை என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் என் ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நீ நினைக்கிற என்னால பேச முடியாது வேதம் சொல்லுகிறது நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாத என் ஆண்டவர் உன் நாவை தொட்டு கொண்டிருக்கிறார் உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க விடியற் காலத்தில் நீ ரெடியாகு என் ஆண்டவர் ஞானம் உள்ளவர் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலை என்பது தேவனுடைய சமூகம் ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த சமூகத்தை கொடுக்க மாட்டாரு யாரை சூஸ் பண்றாரோ அவங்களுக்கு மட்டும்தான் என் ஆண்டவர் இந்த ப்ரையாரிட்டியை கொடுப்பாரு இந்த அத்தாரிட்டியை கொடுப்பாரு இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த 11 மாதத்தின் செங்கோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆரோனின் கோல் துளிர்த்தது போல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே உன் கோல் துளிர்த்து கொண்டிருக்கிறது என் ஆண்டவர் உன் கரத்தின் கையின் பிரயாசங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க வாசிங்க பார்ப்போம் சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே நமக்கு வேலை இல்லாம இங்க வந்திருக்கிறோமா விடியற் உன் வாழ்க்கையிலே விடியல்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாயிருப்பா என் துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும் என்றால் என் பாரங்களை சுமந்து என் பாத்திரத்துல போட்டு அமைக்கி கடன் பிரச்சனை வியாதி கண்ணீர் பலவீனம் தூஷணம் எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துரு என்ன நோக பேசிட்டாங்க கொண்டு வந்துரு கீழே வச்சிரு வீட்டுக்கு போகும்போது எப்படி அன்னாள் ஆலயத்திற்கு வரும்பொழுது துக்க முகமாய் வந்து அவள் போகிறதான நேரத்தில் அவள் சந்தோஷமா போனா அவள் வாழ்க்கையில் அவள் சாமுவேலை பெற்றுக்கொண்டாளா இல்லையா பெற்றுக்கொண்டது போல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையின் காரியத்தை செய்வார் அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும் நிக்கணும் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சபையில நிக்க சொல்லல பழைய பாட்டில் மலை பிரசங்கத்துல இப்படிதான் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் நின்று கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் என் ஆண்டவர் பேச நான் கேட்க வேண்டும் ஆனா இன்றைக்கு சபைகளை நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கார் வருவதற்கு ஜனங்கள் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க 3 வசனத்தை வாசிங்க உன்னோடு ஒருவனும் அங்கே என யூ ஆர் த ப்ரையாரிட்டி ஆண்டவரை நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிய மழை இருக்குது தண்ணி ஓடுது பிரயோகித்து ஓடுது வருகிற இடத்துல குண்டு குழி இருக்குமான்னு தெரியாது ஆனால் நானும் என் குடும்பமும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்திருக்கிறாயே என் ஆண்டவர் சொல்லுகிறார் தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது என் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் தான் உன்னை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் என் ஆண்டவர் ரகசியங்களை பேசுகிறதான நேரத்தில் மற்றவர்களை கூட வைத்திருக்க மாட்டார் அது சத்ருவுக்கு தெரியக்கூடாது நான் என் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது தேவனுடைய சமூகத்திற்கு மலை எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது ஏன்னா மனைவி தூங்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை அவங்க ஜாமக்காரனா இல்லாம இருக்கலாம் ஒருவேளை கணவன் தூங்கலாம் மனைவி ஜாமக்காரியா இருக்கலாம் அவர்கள் விழித்திருக்கிற நேரத்துல குடும்பம் உறங்கிக் கொண்டிருக்கும் குடும்பம் உறங்குகிறதான நேரத்தில் ஆண்டவரின் ரகசியங்கள் மேலே இருந்து உன்னிடத்தில் இறங்கி கொண்டிருக்கும் அநேகரை கேட்டா சொல்லுவாங்க இந்த தொழில் கர்த்தர் எனக்கு பேசி கொடுத்தது இந்த ஊழியம் கர்த்தர் எனக்கு பேசி கொடுத்தது ஒன்னு மனைவியிடத்தில் பேசி இருப்பா இல்லை கணவனிடத்துல பேசி ஆண்டவர் தான் என்னோடு பேசுகிறாரா
மனைவியிடத்தில் பேசினதை ஆண்டவர் கணவனிடத்தில் உறுதிப்படுத்துவார். அதே நேரத்தில் அவர்கள் ஜெபிக்கிற நேரத்தில் பிள்ளைகளும் அந்த காரியங்களை சொல்லுவார்கள். அன்பு தேவனுடைய சனமே. ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு நான் தான் காவலாளி என்றால் நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஏறி போகிறவனாய் இருக்க வேண்டும். நான் ஏறி போனாதான் என் முகம் பிரகாசிக்கும். என் முகம் பிரகாசிச்சாதான் என் முக தரிசனத்தை அநேகர் தேடுவாங்க, என் பிள்ளைகள் தேடுவாங்க, என் குடும்பம் தேடும், என் உடன் பிறந்தவர்கள் தேடுவார்கள். ஆனால் என் முகம் கோப முகமாக இருக்கும் என்றால் பிள்ளைகளும் என்னிடத்தில் வருவதற்கு அஞ்சி நடுங்குவார்கள். அன்பு தேவனுடைய சனமே, அன்புள்ள தகப்பனாயிரு, அரவணைக்கிற கணவனாயிரு, நேசிக்கிற மனைவியாயிரு, கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். அடுத்தது பாருங்க, நான்காம் வசனம் சொல்லுகிறது வாசிங்க. அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகள், நன்றாக கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின. ஆண்டவர் நன்றான வாழ்க்கையை கொடுத்தார். ஆனா இந்த சனங்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாய் என்ன பண்ணிட்டான், கற்பலகை மோசே உடைத்து விட்டான். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாழ்க்கை உன் கோபத்தினால, உன் மூர்க்கத்தினால, உன் மதியீனத்தினால உடைத்து இன்றைக்கு நீ உட்கார்ந்து கொண்டிருப்பாய் என்ற என் அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படு கர்த்தருக்கா. ஆண்டவர் விடமாட்டார். ஏனென்றால் என் ஆண்டவர் உன் வாழ்க்கையை கொடுக்கிறதான நேரத்தில் உடன்படிக்கை செய்தவர், அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்போ இந்த முந்தின கற்பலைகள் ஒடிந்து போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் உனக்காக கொடுத்த மனைவி, நான் உனக்காக கொடுத்த கணவன், நான் உனக்காக கொடுத்த பிள்ளைகள், உன் மதியீனத்து நிமித்தமாய் இன்றைக்கு குடும்பத்திற்குள்ள யுத்தங்கள் ஓயாமல் இருக்கிறத உடன்படிக்கை நீ உடைச்சிட்ட. நான் உனக்கு எப்படி கொடுத்த அந்த மகிமை உனக்கு தெரியாது. ஏன்னா எவ்வளவோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னை நம்பி என் விலாயெலும்பை எடுத்து எனக்கு கொடுத்திருக்கிறாரு, மண்ணாக என் கணவனை எனக்கு கொடுத்தாரு, பிள்ளைகளா என்னை நம்பி அநேகருக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்க என்னை நம்பி ஆண்டவர் பொறுப்பை கொடுத்தாரு. ஆனா கொடுக்காதவர்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, பிள்ளைகள் இல்லாத வீட்டில் போய் கேட்டு பாருங்க, பிள்ளைகளின் அருமை என்ன அங்க சொல்லுவாங்க. பிள்ளைகள் இல்லைன்னா உனக்கு உலகம் கொடுத்திருக்கிறவன் மலடு. ஆனால் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்திருக்கிறார் என்றால் அந்த அருமை தெரியாதபடி பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்துருவாங்களா, எங்க அம்மா என் கூட பேச, ஏன்னா நான் எதிர்பார்த்த காரியம் ஊழியத்தின் நிமித்தமாய் இந்த அன்பு எனக்கு கிடைக்கல. அதனால இந்த வேதனை என்னவென்பது எனக்கு தெரியும். அன்பு தேவனுடைய சனமே, உன் குடும்பத்திற்கு இந்த வேதனையை கொடுக்காது. ஏனென்றால் குடும்பத்தை விசாரித்து தான் சபையை கட்ட முடியும். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, முதற் உடன்படிக்கை உடஞ்சி போச்சு, அடுத்த சொல்ற, அப்பா உன் கையில எழுதிப்பாரு, உன் பிள்ளைகளுக்காக நீ கஷ்டப்பட்டுப்பார், அப்போ உனக்காக நான் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்த, நீ உடைத்து போட்டபடியினால் எத்தனை ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இழந்து நீ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறா. உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுவாங்க. உன்னிடத்தில் இருக்கிற பொருள் அவர்கள் கரத்தில் போகிற வரைக்கும், உன்னில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மற்றவர்களிடத்தில் போகிற வரைக்கும், ஆனால் உன்னிலிருந்து கடந்து போன பிற்பாடு நீ அவர்களுக்கு அவ்வளவு வெற்றிக்காயுதம். அன்பு தேவனுடைய சனமே, யோசேப்பா இருந்தாலும் சரி, அவன் இருந்த எகிப்திற்குத்தான் தன் தகப்பனை வர சொன்னானே தவிர தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு அவன் அங்கே ஓடவில்லை. கர்த்தரின் திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் பொறுமையோடு காத்திருந்தால்தான் கர்த்தரின் கற்பலகைகள் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்து, இப்போ உன் கையில நீ வேலை செய்யணும். ஆண்டவர் உனக்காக வேலை செஞ்சாரு, உன் கண்கள் அதை பார்க்க முடியல. இன்றைக்கு ஆண்டவர் சொன்னா உன்னை ப்ரிப்பேர் பண்றேன், உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை எழுது, உன் தொழிலின் ஆசீர்வாதங்களை எழுது, உன் சபையின் ஆசீர்வாதங்களை எழுது, எழுதிப்பா. கர்த்தர் இன்றைக்கு மாறாத ரெண்டு கற்பனைகளை உனக்கு கொடுக்க போகிறார். அதுதான் இந்த வேதம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் தூக்கி ஓர வச்சுட்டேன் ஆண்டவரே, இந்த வேதத்தின்படி நான் நடக்கவில்லை ஆண்டவரே, இந்த வேதத்தின்படியாய் நான் வாழவில்லை ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை இங்கே கொண்டு வந்தது மறுபடியும் அவரது வார்த்தைகளை உன்னிடத்தில் கொடுக்கும்படியாய். விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் யார் கையில கொண்டு போனோம்? ஆயத்தமாகிற மகனே மகளே, உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பை நீதான் சுமக்க வேண்டும்.
என்றைக்கு உயர்விலும் தாழ்விலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னியோ பொறுப்பை நீ சுமக்க வேண்டும். என்றைக்கு 10 மாதங்கள் முடிச்சு நர்ஸ் எடுத்து உன் பிள்ளைய உன் கையில கொடுத்தாங்களோ நீ சுமக்கணும். என்றைக்கு ஆண்டவர் உங்களை நம்பி என் கரத்திலே கொடுத்தாரோ உங்களை நான் சுமக்கிறவனா இருக்க வேண்டும். இதுதான் ஊழியம். விசுவாசிக்கிறீங்களா? அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினா. அப்போ காலையிலே ஜாமக்காரனாய் கணவன் இருப்பான் என்றால் மனைவியின் பெயரை எடுத்துக்கொண்டு, பிள்ளைகளின் பெயரை எடுத்துக்கொண்டு, வேலை ஸ்தலத்தின் பெயரை எடுத்துக்கொண்டு, தேவைகளின் பெயரை எடுத்துக்கொண்டு சீனாய் மலைக்கு ஏறணும். மனைவி காவலாளியாய் இருப்பாள் என்றால் கணவனின் பெயரை, பிள்ளைகளின் பெயரை, சபையின் பெயரை, எல்லா காரியங்களை எடுத்துக்கொண்டு அவள் மேலே போகிறவளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவரின் திட்டங்களை அறிந்து கொண்டால் தான் இந்த 11ஆம் மாதத்தை என்னால் அழகாக கடந்து போக முடியும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. எப்ப நீ ஏறியோ அன்றைக்கு உனக்கான கையளவு வேகமா பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஏன்னா பெருமலையின் இறைச்சல் வேண்டும் என்றால் கையளவு மேகத்தை நீ பார்க்க வேண்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி யாரு அருக நின்னாரா? உன் பக்கத்தில் நிற்கிறாரு. இப்பொழுது என் ஆண்டவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நீ மேகத்திற்குள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறியா? நீ நினைக்கிற ஆண்டவரை இது சாதாரண ஒரு இடம் தானே? இல்லை, எத்தனையோ பாத்திரங்கள் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களால் என் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார் என்றால் என் ஆண்டவர் என்னை மேகத்தினால் மூடி மறைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக, ஆண்டவர் எனக்கு பின்பாக இருக்கக்கூடாது. உலகத்தை முன்பாய் வைத்திருப்பாய் என்றால், உனக்கு பிரியமானவைகளை முன்பாக வைத்திருப்பாய் என்றால், நீங்க எடுத்து பின்னால போட்டு அது எவ்வளவு பிரியமா இருந்தாலும் சார், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது சத்தியமுள்ள தேவன் அடுத்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க, 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் என்றால், 1000 தலைமுறைகளின் ஆண்டவர் அரசாட்சியில் உனக்கு ஒரு இடம் இருக்கு. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அடுத்தது இது யாருக்குன்னா, மேகத்துக்குள்ள நீ நிற்கும் போது ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளும் மேலே போகும்போது எனக்கு இன்றைக்கே ஒரு ஸ்பேஸ் ரிசர்வ் ஆகிடுச்சு. 1000 வருஷம் அரசாட்சியில் நான் இருப்பேன், டா இருந்தால் என் மனைவி இருப்பா, என் மனைவி இருந்தால் என் பிள்ளைகள் இருப்பார்கள், நாங்கள் இருப்போம் என்றால் என் சபை இருக்கும், என் சபை இருக்கும் என்றால் ஒருவரும் கெட்டு போகாத படிக்கு கர்த்தர் என்னை நம்பி கொடுத்தவைகளை என் ஆண்டவரிடத்தில் நான் திருப்பி கொடுப்பேன். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, குற்றவாளியை குற்றமா, ஆண்டவர்கிட்ட பச்சபாதம் கிடையாது. ஆண்டவரே நான் ஒரு வாரம் வரமாட்டேன், அடுத்த வாரம் வந்துடும், மன்னிக்க மாட்டார். நீ ஒரு வாரம் வரவில்லை என்றால் தேவ சமூகத்தில் குற்றம் செய்கிறார். உன் விதையை எடுத்துக்கொள்ள நீ வரவில்லை என்றால் குற்றம் செய்கிறார். நான் விதைக்க போனோம், 1ஆம் தேதி நான் வந்து விதையை எடுத்துக்கல, இந்த 30 நாட்கள் நீ என்ன போய் விதைக்க போற? குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் நன்றாக கவனிங்க. ஜாமக்காரனே ஆயத்தப்படுகிறவனே ஆயத்தப்படுகிறவளே, வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை முட்டும் விசாரிக்கிறவர். அப்போ நான் ஜாமக்காரனா இல்லாமல் இருப்பேன் என்றால் என்னை விசாரிப்பார், என் பிள்ளையை விசாரிப்பார், என் பேரனை பேத்தியை விசாரிப்பார், அதற்கடுத்த தலைமுறைகளை ஆண்டவர் விசாரிப்பார். ஏனென்றால் பிதா குற்றம் செய்திருக்கிறார். இன்றைக்கு என் பிதா தவறி இருப்பார் என்றால் இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தவறாமல் இருந்து என் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுக்கிற ஜாமக்காரனா நான் இருக்க வேண்டும். நீ ஆயத்தப்படு. ஆயத்தமா? ஆமேன் என்று சொல்ல. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. தரை மற்றும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கணும்? தய. இந்த 11ஆம் மாதம் எனக்கு தெரியல ஆண்டவரே, என் தொழில் எப்படி இருக்குன்னு தெரியல, என் கையின் பிரயாசங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல, என் சபையின் வேலையை தொடங்கிட்டேன் எப்படி நடக்கும் என்பது தெரியல. உம் கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் எங்கள் நடுவில், அப்ப இந்த 11ஆம் மாதம் எங்க நம்ம நடுவில் யார் இருப்பாரு? ஆண்டவர் இருப்பார். கர்த்தருடைய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை
காணாதிரு பாய் அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்லல, யார் ஆண்டவரை வணங்காமல் இருக்கிறார்களோ, யார் தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது வேதத்தை பார்க்காமல் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னி. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஜாமக்காரனா இருப்பேன் என்றால் என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, என் பிதாக்களின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ நான் ஆயத்தப்படுவேன் என்றால் என் தலைமுறைகள் என்னால் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என் சுயபலத்தினால முடியாது, என் புயபலத்தினால முடியாது. இப்ப ஆண்டவர்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. என் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை ஒண்ணு இருக்குது, வாசிங்க. 10 வசனத்தை வாசிங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்றப்ப வந்திருக்கீங்கல்ல சிறுமந்தையே, உன்னோட நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். வாசிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள், உன் குடும்பம், உன் ஜனங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் உன் குடும்பம், உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன்னோடு சேர்ந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் செய்யும் பொழுது இத்தனை அதிசயங்களும் அற்புதங்களும் தேவனுடைய சமூகத்தில் போன வாரத்தில் பார்த்தோம். ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா 8:18. ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சீயோன் பர்வதத்தில் அற்புதங்களாகவும் அடையாளங்கள். இப்ப இந்த அற்புதமா அடையாளமா மாறணும்னா ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தருக்காய் ஜாமக்காரனாய் மாறணும். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இவ்வளவு நாளும் என் தொழில விருத்து இல்லை, என் குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இல்லை, என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறாயே. முதல்ல இருந்தே ஒரே ஒரு பாரம்தான் இருதயத்தை ஆட்கொண்டுட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்ல சொல்லிட்டே இருக்கிறார், இது என் பிள்ளைகளின் மாதம் அல்ல, என் பிள்ளைகளுக்காய் நான் கொடுத்த மாதம், என் பிள்ளைகளுக்காய் நான் செய்கைகளை செய்ய போகிற மாதம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோடு உன்னோடு எப்படி இருப்பாரா? உன் கூட இருந்தா உன் கூடை மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 12 கூடைகள் மீதி எடுப்ப, என் ஆண்டவர் உன் கூட இருக்கணும், உன் கூடை ஆசீர்வாதமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? உன்னோடு கூட இருந்து இப்ப உங்க இருதய கூட விரிச்சு பிடிங்க ஆண்டவரே, பத்தல ஆண்டவரே, இன்னும் உள்ள போடுங்க ஆண்டவரே. இதுதாங்க ஆசீர்வாதம். நீ சாமக்காரனாய் மாறுவாய் என்றால் ஆண்டவர் உன் கூட இருப்பார், உன் கூடையை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, உன்னோடு கூட இருந்து பயங்கர, இவ்வளவு நாள் நம்ம தான் பயங்கரத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா என் ஆண்டவருக்காய் நீ சாமக்காரனாய் மாறுகிறதான நேரத்துல என் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த, மேகத்தை பார்த்தாய், இப்பொழுது பெருமழை இறைச்சல் இந்த 11 மாதம் முழுவதும் பார்க்க போகிறாய். ஒரு இடத்திலும் குறை இல்லாதபடிக்கு நிறைவானவர் உன்னை ஆட்கொள்ளுவார், நிறைவுடன் உன்னை நடத்துவார். இந்த மாதம் உனக்கு பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற மாதமாக இருக்க போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.